வெல்கம் டு ஆல்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஆல்யா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 250 கிராம் சிப்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு உங்களுக்கு நான் சாம்பிள் சொல்லி கொடுக்கறதுனால ஒரு 1/4 கிலோ எண்ணெய் எடுத்து நான் வந்து கடாயில் ஊற்றி சிம்மில் வச்சுட்டேன். அது ஸ்லோவாக காஞ்சிட்ருக்கட்டும். மண் உருளைக்கிழங்கு சொல்லுவாங்க, அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா சாஃப்டாக இருக்கும் சில உருளைக்கிழங்குடைய தோல் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிப்ஸ் வந்து வராது. இந்த மாதிரி மண் உருளைக்கிழங்குல தான் வந்துட்டு சிப்ஸ் வரும், அதாவது மேலே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுட்டு, ஸ்லைசர் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பவே வந்து தின்னாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு தின்னாக வரும் அந்த உருளைக்கிழங்குடைய சைஸஸ் வந்து. நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் சீவினா, அதில் எவ்வளோ பீசஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான் ரெண்டு உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ இது கையிலெல்லாம் கட் பண்ணால் நம்மளுக்கு வராது, அந்த ஸ்லைசரில் தான் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. நம்ம இதை வந்துட்டு கரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்ல ஹீட்டில் வந்து இது சூப்பராக பொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக உருளைக்கிழங்கு போடுற சமயத்தில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விடணும். எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள் நம்ம போடும்போது. ஸோ திருப்பி திருப்பி விட்டுட்டோன்னா நல்லா அது சீக்கிரமாக வந்து கிறிஸ்பியாகிடும். நம்ம உடனே திருப்பிட்டே இருந்தாச்சும் வந்து தீயாது. ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம் இல்லையா, அதனால தீயாமல் இருக்கும். அந்த கலர் கரெக்டாக வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்த உடனே பபுள்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து கிறிஸ்பியாகிடுச்சு, வெந்துடுச்சுன்னு அர்த்தம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிப்ஸை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ நம்ம இதை பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்துட்டு நல்லா கிறிஸ்பினஸ் சவுண்டு வந்து உங்களுக்கு வருது பாருங்கள். ஸோ அடுத்த ஷிஃப்ட் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த ரெண்டு உருளைக்கிழங்கு தாங்க எனக்கு இவ்வளோ ஸ்லைசஸ் கொடுத்துச்சு. ஸோ எல்லாமே இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம வந்துட்டு வெறுமனையே வந்துட்டு நம்ம வந்து குழந்தைங்க இருக்கனால காரம் சாப்பிட மாட்டாங்க, நல்ல ஸ்பைசினஸ் மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்க்காமல் உப்பு சேர்க்காமையே வந்து கொடுக்கல. ஏன்னா கடைகளில் வந்து நிறைய உப்பு சேர்க்குறாங்க, அதனால் வந்துட்டு அப்புறம் வந்து வேக்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாள் வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. அப்படிலாம் கொடுக்காம நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி வாங்கி ரெண்டு உருளைக்கிழங்குலையும் இவ்வளோ சிப்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியே வந்து நம்ம சாப்பிட்டுடலாம். ரொம்ப கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதுக்கு வந்து சால்ட்டு நீங்கள் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு சால்ட்டு இல்லை ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நீங்கள் நல்லா வந்து குலுக்கி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க என் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன், அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். எப்படி இருக்கு வீட்லேயே ரெடி பண்ண சிப்ஸ்? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு 2 மினிட்ஸில் அந்த ஸ்லைசர் இருந்தால் போதும், அப்பளம் பொரிக்கிற மாதிரி சட்டுன்னு நம்ம சிப்ஸ் வந்து ரெடி பண்ணி சூடாகவே நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் அண்ட் வந்து நிறைய டிப்ஸ் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உங்களால் பார்க்க முடியும். அதனால் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அங்கே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.